வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கட். மோர் எப்படி தயாரிக்கலாம், அது எப்படி பயன்படுத்தலாம், அதனால நன்மைகள் என்ன, யார் யாரெல்லாம் மோர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாக்கெட்டில் தயிரை வாங்கி தண்ணியை ஊற்றி அதை மோர்ன்றோம். ஆக்சுவலாக அது இல்லை, மோர் மோர் ஒரு மிக அற்புதமான ஒரு மருந்து, உணவும் கூட. இந்த மோரை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம், ஆனால் தயிரை டெய்லி எடுத்துக்கக்கூடாது. தயிரில் அதற்கு பாதி அளவு தண்ணி ஊற்றி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தால் தான் மோர். இப்போ இதை சாப்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் கிடைக்கக்கூடிய சக்தி முழுவதும் கிரகிக்கப்படணும் அப்படின்னா உணவுக்கு கடைசியில் கட்டாயம் மோர் எடுத்துக்கணும். வயிற்று உபாதைகள் எதுவும் வராது இந்த மோர் பயன்படுத்துறதுனால. உங்களுக்கு மூல தொந்தரவு அப்படிங்கிறது சுத்தமாக வராது, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் இந்த மோர் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். யாருக்கெல்லாம் பித்தம் அதிகமாகுதோ, அதாவது நம்ம வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு, உடம்பெல்லாம் தக தகன்னு எரியுது அப்படின்னா, அதே மோரை கல்கண்டு கலந்து சாப்பிடலாம். இப்போ எனக்கு வந்து சரியா மோஷனே போகல, வயிறுலாம் ஊதன மாதிரியே இருக்குது, சில நேரத்தில் நல்லா பசிக்குது, சில நேரத்தில் நல்லா பசிக்கல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு சுக்கு கொஞ்சம் இந்துப்பு இந்த மோர்ல கலந்து பயன்படுத்தலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி, யார் யாருக்கெல்லாம் எரிச்சல் அதிகமா இருக்கோ உஷ்ண காலத்துல கல்கண்டு கலந்து பயன்படுத்தலாம். யார் யாருக்கெல்லாம் பசி மந்தம் புளிச்ச ஏப்பம் எப்போதுமே சாப்பிட்டது போல இருக்குதோ, அவங்கெல்லாம் அந்த மோர்ல பெருங்காயம் ஜீரகம் கலந்து கருவேப்பிலை இதெல்லாம் கலந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மோரில் ஐஸ் போட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது ஆக்சுவலாக அது தவறான ஒரு பின்பற்றுறதுல, ஆக்சுவலாக மோரில் ஐஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. யாராருக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான், கூட என்ன மருந்து கலக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் மோர் நமக்கு பயன்படும்.